வணக்கம் நண்பர்களே, பேஜ் நம்பரை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது மற்றும் இது போல் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து முதல்ல ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இன்சர்ட்டுக்கு வந்துடுங்க. இன்சர்ட்டுக்கு வந்து இங்கே பேஜ் நம்பர்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டாப்பில் வேணும்னா அதை பேஜுக்கு டாப்பில் வேணுமா பாட்டமில் வேணுமா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அது எந்த லொக்கேஷனில் வேணும், லெஃப்ட் ரைட்டு சென்டர் எது வேணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கடுத்தது வந்து இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இங்கே இருக்குது, செகண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்பர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பேஜ் நம்பர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றப்ப இன்சர்ட் வந்துடுங்க. ஸோ அதுவே வந்து அதே சேம் ஆப்ஷன், பேஜ் நம்பர், இங்கே ரிமூவ் பேஜ் நம்பர்ஸ் அப்படின்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இப்போ வந்து பேஜ் நம்பரை இன்னொரு வழியிலையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ஜின் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இங்கே டாப்பில். ஸோ இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் கர்சர் வரும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் இன்சர்ட் வந்து பேஜ் நம்பர்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து கரண்ட் பொசிஷன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பேஜ் நம்பர் வந்து இன்சர்ட் செய்யப்படும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இது ஹெடர் ஏரியாவிலேருந்து இந்த டாக்குமெண்ட் ஏரியாவுக்கு வரணும்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் ஹெடர் ஃபுட்டர் ரெண்டு இடத்துலையுமே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் அந்த ஃபுட்டர் ஏரியாவில் அல்லது ஹெடர் ஏரியாவுக்கு போயிடும். மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி க்ரே கலரில் இருக்கே இது வந்து ப்ரிண்ட்டில் கரெக்டாக வருமானா, ப்ரிண்ட்டில் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஹெடர் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது டாக்குமெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியாது, டாக்குமெண்ட் ஏரியாவில் இருக்கும்போது ஹெடர் ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டபுள் கிளிக் பண்ணாலும் கூட நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். சரி, இப்போ பேஜ் நம்பரை வந்து எப்படி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், டிசைன் பண்ணுறது எப்படின்றது. ஸோ இங்கே வந்து நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரை முதல்ல டிலீட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் வந்து இங்கே கர்சர் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா கூட அந்த பேஜ் நம்பர் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஹெடர் ஏரியாக்குள்ளே வந்துருங்க. டபுள் கிளிக் பண்ணி ஹெடர் ஏரியா அல்லது ஃபுட்டர் ஏரியா எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே வந்துருங்க. அங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, சப்போஸ் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு இப்படி ஒரு பாக்ஸை ரவுண்டட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை இங்கே வரைஞ்சிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆட் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டைப் பண்ணிக்கிறேன் பேஜ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நம்பர் வரணும். ஸோ இந்த கர்சர் இங்கே வச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் இன்சர்ட் போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் வந்துருங்க, கரண்ட் பொசிஷனுக்கு வந்துருங்க, அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியும் கூட நீங்கள் வந்து பேஜ் நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணிடுறேன் டாக்குமெண்ட் ஏரியாக்குள்ளே. ரெண்டாவது பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா பேஜ் 2 அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ நீங்கள் சிம்பிள் தான், டபுள் கிளிக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ஹெடர் ஏரியாக்குள்ளே உங்களுடைய டெக்கரேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஷேப்ஸு, இப்போ நான் செஞ்ச மாதிரி ஒரு இதை வந்து காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் இப்படி போட்டுட்டு இதுக்கு அடுத்தது வந்து ரெண்டு சர்க்கிளை போட்டுக்கிட்டேன், இது போல் ரெண்டு சர்க்கிளை போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளையும் வந்து ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல குரூப் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இதையும் இதையும், அதாவது இந்த இது வந்து தனி குரூப்பு, இது வந்து தனி ஆப்ஜெக்ட், ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி அலைன் வந்து இதை வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். அலைன் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், அலைன் சென்டர் பண்ணிடுங்க, அகெயின் அலைன் மிடல் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஹாரிசான்டலி வெர்டிகலி சென்டர் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு கலர் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் நான் வந்து இந்த ப்ளூ கலர் போட்டுடுறேன். இந்த அவுட்லைனை வந்து நோ அவுட்லைன் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஆயிடுச்சுங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்சர்ட் வந்துடுங்க, மறுபடியும் ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு எலிப்ஸை போட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளோவே இருக்கட்டும். ஸோ இப்போ இது வந்து அகெயின் ரெண்டு காப்பி பண்ணிடலாம். கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டு காப்பி ஆயிடும். ஸோ இப்போ ரெண்டு எலிப்ஸையும் சேர்த்து ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஸோ அகெயின் இதை வந்து அலைன் சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து இதை வந்து நோ அவுட்லைன் பண்ணிடுங்க. நோ அவுட்லைன் பண்ணிவிட்டு இதை வந்து குரூப் பண்ணி விட்டுடலாம். அதுக்கடுத்தது வந்து சாரி, இது கொஞ்சம் வந்து
ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அன்குரூப் பண்ணிடுவோம். கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன், இது வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். இது போல் சரி, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதையும் கூட கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதையும் இதையும் வந்து இப்போ குரூப் பண்ணிவிட்டு நான் இது எல்லாத்தையுமே வந்து மிடல் அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணி மிடல் அலைன்மெண்ட். ஸோ இப்படி தான் பண்ணேன் நான். ஸோ இதை வந்து குரூப் பண்ணிடுறேன், மொத்தமாக ஒரு ஒன் சிங்கிள் குரூப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எப்படிப்பா டைப் பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இன்சர்ட் போயிட்டு இந்த இதுக்கு வந்துடுங்க. என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே வந்து ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து பேஜ் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ இப்படி அது வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோலே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் வந்து டெக்ஸ்டைல்ஸ்குள்ளே வந்துருங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா, இங்கே வந்து மார்ஜின் இருக்குது, இன்டர்னல் மார்ஜின் எல்லாத்தையும் வந்து ஜீரோ பண்ணி விட்ருங்க. டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி விட்டு சென்டர் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அது தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹோம் வந்து சென்டர் அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோலன் போடுங்க. போட்டுட்டு இந்த இன்சர்ட் வந்துருங்க. வந்துட்டு இந்த இந்த பேஜ் நம்பர் வந்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து கரண்ட் பொசிஷன் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னுடைய அவுட்லைனை ரிமூவ் பண்ணணும், அவுட்லைன் ஃபில். ஸோ ஃபார்மேட்டுக்கு போயிருங்க, ஷேப் ஃபில் போயிருங்க, நோ ஃபில் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் இந்த ஷேப் அவுட்லைன் போயிட்டு நோ அவுட்லைன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேறு ஃபாண்ட் கலர் வேணும் அப்படின்னாக்கா கலரை வந்து மாற்றிக்கோங்க. இது வந்து ஒயிட்டாக மாற்றிடுறேன். ஸோ இப்படி தான் அதை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் ஏரியாக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, இது இப்படி செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ பேஜ் நம்பரை கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.